வணக்கம் நண்பர்களே, ரேவதி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேங்காய் பிஸ்கெட்டு. தேங்காய் பிஸ்கெட் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் நான் ஒரு அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். உருக்குன நெய், நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப்பு சர்க்கரை. இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் ஒன்றா கலந்து விடணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா தேங்காவை இது மாதிரி நான் துருவி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டுலாம் சீவோம் இல்லையா, கேரட்டு பீட்ரூட்லாம் அந்த இதில் நம்ம சீவிக்கிட்டோம்னா இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் தேங்காய். இது மாதிரி போட்டிங்கன்னா தான் நம்ம பிஸ்கெட் கடிச்சு சாப்பிடும்போது தேங்காய் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கடிச்சு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 2 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் நான் கலந்திருக்கேன். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். கொடுத்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியதுதான். நல்லா எல்லா பக்கமும் மாவு வந்து நல்லா பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து இதில் ஊற்றி நம்ம பிசையக்கூடாது. அதுக்கு பதிலாக பால் நம்ம சேர்த்துக்கணும். ஏற்கனவே காய்ச்சின பால் ஆறி இருக்கணும், அது சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். 2 கப் மைதாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் சர்க்கரை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, டைரெக்டாக நம்ம பிஸ்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம பிஸ்கெட் போட்டுடலாம். ஒரு பிளேட்டில் நான் பட்டர் தடவி அதில் மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், தூவி வச்சுருக்கிறேன் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. ஸோ இதில் வந்து நம்ம பிஸ்கெட் பண்ணி அதில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி அவன்லேயும் பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் குக்கர்லேயும் செஞ்சு காட்ட போகிறோம். இது மாதிரி பிஸ்கெட் மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமாவே நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். பிஸ்கெட் மாதிரி இது பார்த்து குக்கரில் நான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு, அவனில் பேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி அவன் பிளேட்லேயும் நான் அதே மாதிரி நான் அவனில் பண்ணுறதுக்கும் நான் இது மாதிரி பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுலேயும் ஏற்கனவே நான் தவா வச்சு அது ஹீட் ஆகிட்டுருக்கு. அது உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்டை உள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி விசிலும் போடக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு அது பாட்டும் பேக் ஆகிட்ருக்கட்டும். அதே மாதிரி அவன்லேயும் நான் வச்சுருக்கிறேன், ரெண்டுத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, சில்வர் பிளேட்லேயும் அதுலேயும். கரெக்டாக எனக்கு பார்த்திங்கன்னா 1:30 ஆச்சு குக்கரில். பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை பாருங்கள். அதே மாதிரி அவன்லேருந்து நான் எடுத்திருக்கேன், நல்லா வந்திருக்கு பிஸ்கெட்டு. இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பிஸ்கெட்டு நெய் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் அதை உடச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா, டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதான், தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ரேவதி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.